ஹலோ கிருஷ்ணா, நவனித். கேஜிஎஃப் இந்த மூவி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கேஜிஎஃப்னா வேற எதுவும் இல்ல, கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸ். இதான் வந்து கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல கோலார் தங்க வயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த இடத்த பத்தின நமக்கு தெரியாத சில விஷயங்களை தான் இந்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்பர் ஒன் அப்படின்னா என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த இடத்த கேஜிஎஃப் கோலார் கோல்ட் ஃபீல்ஸ் வந்து லிட்டில் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதாவது நம்ம கோயம்புத்தூர் மான்ஸ்டர்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அதே மாதிரி இந்த கேஜிஎஃப் அப்படிங்கிற இடத்த லிட்டில் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சோ நம்பர் டூ என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஏசியன் கான்டினென்ட்லயே வந்து இந்த கேஜிஎஃப் தான் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கோல்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ இந்த ஏசியாலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், அதாவது தங்க உற்பத்தி ஃபர்ஸ்ட் இடத்த வந்து இந்த கேஜிஎஃப் இடம் தான் வந்து பிடிச்சிட்டு இருக்கு. சோ மூணாவது விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த கேஜிஎஃப் தான் ஏசியன் கான்டினென்ட்லயே எலக்ட்ரிசிட்டி கிடைச்ச ரெண்டாவது டவுன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேஜிஎஃப் பத்தின நாலாவது விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த கேஜிஎஃப் இந்த இடத்துல வந்து நிறைய வந்து ஹில்ஸ் எல்லாம் இருக்கு, அதாவது நிறைய மலைகள் இருக்கு. இந்த மலைகள்லாம் இயற்கையா வந்தது கிடையாது, செயற்கையா வந்தது. அதாவது தங்கத்தை தோண்டி எடுக்கும்போது அதுல இருக்கிற வேஸ்ட்ல அதை வந்து குமிச்சு குமிச்சு வச்சிருந்தாங்க. சோ இதுவே வந்து நிறைய மலைகள் அந்த ஏரியால வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது தங்கம் எடுக்கிறதுக்கான ரா மெட்டீரியல் இருந்து தங்கத்தை பிரிச்சு எடுத்துட்டு மிச்சம் வேஸ்டா இருக்கிற மெட்டீரியல்ஸ்லயே வந்து அந்த அந்த இடத்துல வந்து நிறைய மலைகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ கேஜிஎஃப் பத்தின அஞ்சாவது விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, அதாவது இந்த இந்தியாலேயே வந்து லார்ஜஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயின் எங்க இருக்குன்னா கேஜிஎஃப் டு பெங்களூர் தான் இருக்கு. அதாவது பெங்களூர்ல இருந்து இந்த கேஜிஎஃப் வந்து 90 கிலோமீட்டர்ஸ் இருக்கு, 90 to 95 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். சோ இதுல இருந்து இது கனெக்ட் பண்ற ட்ரெயின் தான் வந்து இந்தியாலேயே வந்து லார்ஜஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே இந்த இடத்துக்கு வந்து போகணும் அப்படின்னு சொன்னா பெங்களூர்ல இருந்து போகலாம், இல்லன்னா பெங்களூர்ல இருந்து கோலார் போயிட்டு கோலார்ல இருந்து கேஜிஎஃப் போகலாம். சோ கோலார்ல இருந்து கேஜிஎஃப் வந்து 45 கிலோமீட்டர்ஸ் வருது. சோ கேஜிஎஃப் பத்தின ஆறாவது இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, கேஜிஎஃப் வந்து அது அவங்களோட ஓன் கோல்ஃப் கோர்ஸ் வந்து இருக்கு. அதாவது கோல்ஃப் விளையாடுற கிரவுண்டு தனியா வந்து இந்த கேஜிஎஃப் குள்ள இருக்கு. சோ இது வந்து எப்ப வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா 1885 இந்தியன் கோல்ஃப் கிளப் இவங்க வந்து இந்த கோல்ஃப் கிரவுண்ட வந்து கோல்ஃப் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. கேஜிஎஃப் பத்தின ஏழாவது ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த கேஜிஎஃப்ல தான் வந்து இந்த உலகத்திலேயே ரொம்ப டாலான சிவா டெம்பிள் வந்து இருக்கு. அதாவது சிவா ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது சிவலிங்கம், அதாவது உலகத்திலேயே பெரிய உயர்ந்த சிவலிங்கம் வந்து இந்த கேஜிஎஃப்ல தான் இருக்கு. இந்த கோயில் பேர் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, கோட்டிலிங்கேஸ்வர கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கோட்டிலிங்கேஸ்வர டெம்பிள் அப்படின்னு சொல்லி இருக்கும், நீங்க வந்து கூகுளே சர்ச் பண்ணலாம். இதுல வந்து இன்னொரு அதிசயமான உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில்ல வந்து 90 லட்சத்துக்கும் மேலான சிவலிங்கங்கள் வந்து இருக்கு. சோ இதெல்லாம் எப்பவுமே வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுதான் வந்து கேஜிஎஃப்ல இருக்கிற இந்த கோட்டிலிங்கேஸ்வர டெம்பிளுடைய ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல நினைச்சது. கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸ்ல வந்து இவ்வளவு நமக்கு தெரியாத விஷயங்கள் வந்து இருக்கு. இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க ஏதாவது இந்த கேஜிஎஃப் பத்தி சொல்ல வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தவங்க இந்த வீடியோ பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் எடுத்துட்டு பேசலாம். சோ அன்டில் தென், பை.